ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்திர கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இது பாத்திர கடை இல்லைங்க, கடைன்னு சொல்லலாம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் ஃபைவ் கார்னர் இருக்கு இல்லையா, ஃபைவ் கார்னரில் சவுடம்மன் கோயில் ஸ்ட்ரீட் பேக் சைடு எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஷாப்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, ஷாப் நம்பர் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் ஷாப் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, இது எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இவங்க டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டில் நம்மளுக்கு ரீட்டெயிலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. அதே போல் இது எல்லாமே ஈயத்தை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு கிலோ கணக்கு தான் உங்களுக்கு வெயிட் போட்டு கொடுப்பாங்க. கிலோ கணக்கு தான் இவங்க எல்லாமே ரேட் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே ரேட்டு நீங்கள் ஒவ்வொரு பீஸோட ரேட்டு பார்க்கலாம். பீஸ் ரேட் வராதுங்க, கேஜி கிலோ கணக்கு தான் வரும். ஓகேங்களா? இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஷாப்பில் இருக்கிறவங்க நம்மளுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. வாங்க, இப்போ ஃபுல்லாக நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லாம் என்னென்ன ரேட்டு அப்படி என்னென்ன பிரியாணி பாத்திரத்துலேருந்து எல்லாமே ரேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எங்கள் கம்பெனி வந்து சுந்தராபுர சிட்கோன்லேருந்து இருக்குங்க. சொந்தமாக தயார் பண்ணுறோம். எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான், எதுவுமே வந்து வாங்கி வைக்கிறதில்ல. எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே சொந்தமாக தயாரிக்கிறது தான். கோயம்புத்தூர்லேயே வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ இட்லி பானைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 365 வரும். ஹோல்சேலில் ஒரு கிலோ இட்லி பானை வந்து அலுமினியத்தில் எடுத்திங்கன்னா ஒரு கிலோ 375 ரூபா. மேக்ஸிமம் வெளியெலாம் பார்த்திங்கன்னா 400 தான் ஹோல்சேலே பண்ணுறாங்க. நம்ம 365 தான் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம், ரேட்டு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது தவறாங்க, இது ஓன் தயாரிப்பு தான். இப்போ வந்து இது கிலோ வந்து உங்களுக்கு 280 கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலில் எங்கேயுமே தர முடியாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓன் ப்ராடக்ட் தான், 280 வரும் டவரா. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேஜி வந்து 300 ருபீஸ் போட்டு தருவாங்க. இதே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டவரா கிலோ 10 கேஜிக்கு மேலே எடுத்திங்கன்னா 280 வரும். இது கோயம்புத்தூர் யாருமே தர முடியாத ப்ரைஸ் தான். தைரியமாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். ஓன் ப்ராடக்ட்டு, பொருள் தரம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜி வந்து 280 கொடுத்துட்ருக்கோம். இட்டாலியன் தோசைக்கல், ஒரு டைம் நீங்கள் கஞ்சியில் மட்டும் ஊற வச்சுட்டிங்கன்னா மறுநாள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். இதை தோசை போட்டுட்டு சப்பாத்தி யூஸ் பண்ணக்கூடாது, சப்பாத்தி போட்டு தோசை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்றுனா ஒன்று தான் யூஸ் பண்ணணும். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கஞ்சி தண்ணி மட்டும் ஒரு நாள் மட்டும் ஊற வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா வரும். அவ்வளோதான். இது வந்து 11 சைஸ்லேருந்துங்க 14 வரைக்கும் இருக்குங்க. இந்த சைஸ் வந்து 11லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. இது வந்து இண்டாலியம் அலாயின்னு சொல்லுவாங்க. இது கேஜி வந்து 300 கொடுத்துட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் கேஜி இருக்கும்போது 250 கூட கொடுப்போம். 250 ஹோல்சேல் இன்னும் நிறைய எடுத்துனா 230 வரும். கேஜி ஒன் கேஜி வந்து 230 போட்டு தருவோம். இது கஞ்சி தண்ணி மட்டும் ஒரு நாள் ஊற வச்சுட்டிங்கன்னா போதுங்க, நல்லா வரும். இது பணியாரக்கல்லுங்க, சேம் அதே அதே மெட்டீரியல் தான் செய்கிறாங்க. இது 7லேருந்து 50 குழி வரைக்கும் இருக்குது எங்ககிட்ட. நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கேஜி வந்து பார்த்திங்கன்னா 250 கொடுத்துட்ருக்குறோம் ஹோல்சேல் ரேட்டில். தனி பீஸ் எடுத்துன்னா கேஜி வந்து 300 கொடுத்துட்ருக்கோங்க. இது 50 ருபீஸ் வருதுங்க. நீங்கள் வாங்கினா 50 ரூபா தான் உங்களுக்கு தாசி காசில். கட்டை இல்லாமிங்க்கா, தனி கட்டையோடு வாங்கினா 80 ருபீஸ் வருங்க. 80 ருபீஸ் வரும். இது வடை சட்டிங்க, கேஜி வந்து 350 கொடுத்துட்ருக்குறோம். ஹோல்சேல் ரேட்டு 350 வருது. நிறைய எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே கடை சட்டி 315 வரும். கேஜி ஒன் கேஜி 315 வரும். இது குழந்தைங்களுக்கு தேவையான 4 ஐட்டம்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாது. கம்பெனி பிராண்டு, கொஞ்சம் காஸ்ட்லி தான், காஸ்ட்லி தான், குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இது வந்துங்க உங்களுக்கு $450 வருங்க. சொல்லுங்களாங்க. எம்எல் வந்துங்க, இது வந்து உங்களுக்கு 220 எம்எல் வருங்க. 450ங்க. ஆமாங்க. இது சப்பாத்தி பிரஸ்ஸுங்க. இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1370 வருதுங்க. நீங்கள் எடுக்கிற மாதிரி 700 ருபீஸ் தாங்க. 700 வருங்க. 1370 வருது சப்பாத்தி பிரஸ்ஸு. இது தாலிப்பு கரண்டி 8 ருபீஸ் வரும். ரீட்டெயில் ப்ரைஸ் தான். ஹோல்சேல் எடுக்கிற மாதிரி இன்னும் கம்மியாக வருங்க. படசட்டி இருக்குதுங்க, 18 கேஜி. ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து 320 வருது ஒன் கேஜி. நீங்கள் அதிகமாக எடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் ரேட்டு. ஹோல்சேல் ரேட்டு தான். தயாரிட்டோம் சரிங்களா. இது வாலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 350 கேஜி. ரீட்டில் அதாவது ஹோல்சேல் எடுத்திங்கன்னா 320 ருபீஸ் வருங்க ஒன் கேஜி. கிலோ கணக்கு தானே சார்?
வெயிட் போட்டு கொடுத்து கொடுத்துக்கோங்க போட்டு கொடுத்துருவோம். சந்தேக புள்ளிங்க ஓன் ப்ராடக்ட் தான், 600 கொடுத்துட்ருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 600 வருது ஓகேங்களா. இதோட இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 580 வருது. இது 5 இது ஹோல்சேல் ரேட் தான். ஆமாங்க ஹோல்சேல் ரேட். எல்லாமே நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு. ரீட்டைல் ரேட்டுங்கிறப்ப நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். இது எவ்வளோ ரேட்னா வருது? 1000 ரூபீஸ் வருங்க. 1000 ரூபீஸ் இல்லைங்க, பியூர் ஸ்டீலுங்க. பியூர் ஸ்டீல் ஆ சொல்லுங்கள். இது பியூர் ஸ்டீலுங்க, 1000 ரூபீஸ் வருங்க. 1000 ரூபீஸ் வருது. இது கிலோ கணக்குங்களா இல்லை? இல்லைங்க பீஸ் ரேட்டு தாங்க. பீஸ் ரேட்டு தான். பீஸ் ரேட்டு 1000 ரூபீஸ். ஆமாங்க இங்கே பாருங்க, இது வந்து 1000 ரூபீஸ். இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு தராங்க. கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தாங்க, சூப்பராக இருக்குது. இது பாலி சண்டிங்க. இது இண்டாலியத்தில் செமி இண்டாலின்னு சொல்லுவோம். இது 1 கேஜி வந்து ரீட்டைல் எடுத்திங்கன்னா 500 வரும். டோட்டலாக நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேஜி 350 தருவோம். 1 கேஜி ஹோல்சேல் எடுக்கிற மாதிரி ஒரு 350 வருங்க. இது வந்து நம்ம பால் காய்ச்சற பாத்திரங்க, 330 வருது ஹோல்சேல் ரேட்டில் வருது. உங்களுக்கு ரீட்டைல் ரேட் வேணும்னா அதுக்கு தகுந்தப்பறம் இங்கே வந்தால் கடையில் வந்தால் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹோல்சேல் ரே. ஆனால் இன்னொரு மென்ஷன் பண்ணிக்கிறேங்க, ஹோல்சேல் ரேட்டே நம்மளுக்கு ரீட்டைல் கொடுத்துட்ருக்கறனால நம்மளுக்கு இது பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் இருக்கும். நீங்கள் மற்ற கடைக்கு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த கடையில் எவ்வளவோ உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இவங்க டைரெக்டாக வந்து இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு வந்து பாத்திரங்க எல்லாமே தந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரேட் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஹோல்சேல் டீலர், ஹோல்சேலர் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்து வீடியோவில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து டைரெக்டாக கடையில் வந்து நீங்கள் ஷாப் ஓனர்கிட்ட கேட்டு பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஈயப்பாத்திரம் இங்கே பாருங்கள், வடைச்சட்டி எல்லாமே இருக்குது. ஆ இது 80 ரூபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 80 ரூபீஸ் வருது. 80 ரூபாங்க. இது ஆப்பக்கல். இது எவ்வளோங்க வருது? 200 ரூபாங்க. இது 200 ரூபாங்க சரிங்களா. அடுத்து இந்த அருகாமனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரேட் சொல்லுங்கண்ணா. இது வந்து பெருசு வந்து 200 ரூபாங்க. ஆ பெருசு 180. பெருசு வந்து 200 ரூபாங்க, சின்னது வந்து 150 ரூபாங்க. 180 ரூபாங்க சரிங்களா. 160 ரூபாங்க. அதை விட சின்னது 160 ரூபா. இந்த தோசைக்கல் வந்து இது தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் தான். இது என்ன ரேட் வருது? இது வந்து 1 கிலோ வந்து 160 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கரண்டி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கரண்டியெல்லாம் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பாத்திரம் வேணும் அப்படின்னு வேணுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் வந்து பார்த்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது பேக்கெட்டில்? ஐயோ சேமிங்க ஹோல்சேல்னா 350. ஆ இந்த ஈய பாக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 350 கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்டில். நீங்கள் கிலோ கணக்கு தான். ஏன் கிலோ கணக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் கிலோ கணக்கு தான் போடுவாங்க, பீஸ் ரேட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், நீங்கள் கடையிலே ஆகட்டும், கிலோ கணக்கு தான் போடுவாங்க இந்த கடையை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. நீங்கள் கிலோ கணக்கு பார்த்துட்டு நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தா தான் அது எவ்வளோ கிலோ அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. கிலோ 330 வருதுங்க ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. அப்புறம் ஹோல்சேல் நீங்கள் கடைக்கு வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து கேளுங்க. இன்னுமே கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்லேருந்து இன்னுமே கொஞ்சம் விலை கம்மி பண்ணி தருவாங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சேனல் பூங்குடி ஃபேமிலி வந்து மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து நீ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய ஷாப்போட வீடியோலாம் நம்ம எடுக்க வேண்டிய பெண்டிங் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு ரெகுலராக ஒவ்வொரு வீடியோவும் வரும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ரெகுலராக பாருங்கள். நீங்கள் கடைக்கு வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஓகே பாய்.